ஜிம்பாப்வேவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது. இந்நிலையில் இதற்கான இந்திய அணியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் KL ராகுலுக்கு மீண்டும் காயம் ஏற்பட்டுள்ளதாம். இதனால் அவரை ஆசிய கோப்பை தொடரிலிருந்தே பார்க்க முடியும். மேலும் தீபக் சகார், வாஷிங்டன் சுந்தர் போன்ற வீரர்கள் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளனர். அதேபோல் ஒருநாள் போட்டியில் ராகுல் திரிபாதிக்கு முதல் அழைப்பு கிடைத்துள்ளது. அதன்படி BCCI வெளியிட்டிருக்கும் அணிகள், ஷிகர் தவான் கேப்டனாக இருக்க ருத்ராஜ் கெய்க்வாடு, சுப்மன் கில், தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாகூர், குல்தீப் யாதவ், அக்சர் படேல், ஆவேஷ் கான், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், தீபக் சகார் போன்ற வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். Oh, 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 oh